வெல்கம் டு தஞ்சை தமிழச்சி போனா. இன்றைக்கி இறால் 65 செய்ய போகிறேன். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இது இறால் வந்து 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வச்சது. சுத்தம் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு இனிமேல் மஞ்சள்தூள் போட வேணாம். அதுக்கு மசாலா என்னென்ன போடணுன்னு காமிக்கிறேன். இதில் கார்ன் பவுடர் இது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் கலந்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன், நல்லா காரமாக இருக்கட்டுமேனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகுத்தூளும் போடுறேன். இதில் நம்ம விருப்பம்தான், நான் இறால் 65ங்கிறதுனால மிளகுத்தூளும் சேர்க்குறேன். இதில் சின்ன அளவாக சின்ன இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன் போதும். லெமன் 1 டீஸ்பூன், முட்டை வெள்ளக்கரு, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். உப்பு இல்லைன்னா கூட நமக்கு தேவையானதை போட்டுக்கலாம். நான் செக் பண்ணி உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த இறாலெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஏற்கனவே மஞ்சள்தூள் போட்டு தான் இருக்கேன், அதனால் இதில் மஞ்சள்தூள் போடலை. இது நல்லா மிக்ஸ் ஆகி 1/2 ஹவர் போல் ஊறணும். 1 ஹவர் ஊறினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ரொம்ப நேரம் வைக்க போகிறதில்ல, ஃப்ரீசரில் வைக்கிறதுனால 1/2 ஹவரில் எடுத்துருவேன். இல்லைன்னா நம்ம வந்து மக்கா நாள் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் கீழே ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நான் இப்போ 1/2 ஹவரில் நான் செஞ்சுருவேன். நான் செட் ஆகிறதுக்கு தான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா கொஞ்சம் காயும். ரொம்ப ஹை காய வேணாம், இந்த அளவுக்கு போதும். இந்த பாருங்கள் போடவும் மேலே வருது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, கருகி போயிடும். பொரிச்சு எடுத்தாச்சு. இது ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சமாக பொரிச்சு போட்டுக்கலாம். இதை டெக்கரேஷனுக்கு தான் லெமன் வேணா புளிஞ்சிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.